வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். அதாவது, வயதுக்கு வந்த பெண் குழந்தையை அம்மா வளர்க்க வேண்டுமா அல்லது அப்பா வளர்க்க வேண்டுமா அப்படின்னு ஒரு போஸ்ட் பார்த்தேன். அதில் வந்து அப்பா தான் வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருந்தாங்க. அதை பற்றி நான் யோசிக்கும் போது, அப்பா வளர்த்தா என்ன, அம்மா வளர்த்தா என்ன, நல்லா வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்தது. அப்போ அது சம்பந்தமான ஒரு நடந்த விஷயத்தை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். ஒரு அப்பா ஒரு பெண், அந்த பெண் வந்து கல்லூரியில் படிக்கிறாங்க. அது வந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கக்கூடிய கோ எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருபாலர் பயிலும் கல்வி நிலையம், சரிங்களா? அப்போ அந்த பொண்ணு நல்லா படிச்சுட்டு இருக்கா. அந்த அப்பா வந்து ஒரு சராசரியான அப்பா தான், பெரிய அறிவாளின்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஒன்றும் தெரியாதவனு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜ். ஒரு நாள் அந்த பெண் வந்து அப்பாட்ட, அப்பா அப்பா, இந்த மாதிரி என்னுடைய தோழி ஒருத்தி பேரை சொல்லி அவள் என்னை சினிமாவுக்கு கூப்பிடுறா, நாங்கள் ரெண்டு பேரும் சினிமாவுக்கு போகலான் இருக்கோம், அதுதான் உங்ககிட்ட ஒரு அனுமதி கேட்குறேன் அப்படின்னு. ஒரு தோழியும் இன்னொரு தோழியும் சினிமாவுக்கு போகிறதுல ஒரு பெரிய அதிசயம் ஒன்றும் கிடையாது. இதை காலேஜை கட்டடிச்சுட்டு இவங்க மத்தியான ஆட்டத்துக்கு போயிட்டு வந்தா யாருக்கும் தெரிய போறதில்ல. ஆனால் அந்த பொண்ணு நியாயமா வந்து கேட்குது. அப்போ இவங்க அப்பா என்ன சொல்றாரு, சரி போயிட்டு வா, ஒரு சில கேள்விகள் மட்டும் நான் கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லிட்டு போகலாம், கேளுங்கப்பா. அந்த பொண்ணும் நீயும் மட்டும்தான் போறீங்களா, வேற யாராவது கூட சில பெண்கள் வருவாங்களா, இன்னும் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, சரி, அதுல ஆண் பையங்கள் யாராவது வருவாங்களா, பெண்கள் மட்டுமா அப்படின்னு தெளிவாக கேட்குறார். வருவாங்கப்பா, ரெண்டு மூணு பசங்களும் வருவாங்க கூட. ஆ சரி, அந்த வர்ற பையங்களுக்கும் இந்த நீ கூட கூட்டிட்டு போறிய அந்த முக்கியமான தோழி, உன்னை படத்தை கூப்பிட்டவர், அவங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா, இல்லை எல்லாம் ஒரே கிளாஸ் படிக்கிறவங்க மட்டும்தானா அப்படின்னு தெளிவாக கேட்குறார். எல்லாரும் ஒரே கிளாஸ் தான் படிக்கிறோம், ஆனால் அதில் வர்ற பையனில் ஒரு பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குப்பா, அது வந்து காதலான்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பழகிறாங்க. இதுக்கு தாம்மா இந்த கேள்வியை கேட்டேன், ரெண்டு பசங்க சினிமாவுக்கு போகிறாங்க, அவங்க கூட நான் போகிறேன்னு சொல்லு, ஒரு கேள்வி கேட்க மாட்டேன், நீ போயிட்டு வான்னு சொல்லிடும். அதே நேரம் ஒரு பொண்ணு என்ன சினிமாவுக்கு கூப்பிடுறா, நான் கூட போட்டுமா அப்படின்னு நீ கேட்கும்போது, அந்த பொண்ணுக்காக நீ போறியா அல்லது உன்னை வச்சுதான் சினிமாவுக்கு அந்த பொண்ணு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. அதனால உன் கூட சினிமாவுக்கு போறதா அந்த பொண்ணு வீட்டில் சொல்லிட்டு வருவா, அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல இவங்களுக்கு வேண்டியவங்க வருவாங்க. இது நாளைக்கு வெளியில் தெரியும் பட்சத்தில் என்ன நடக்கும் தெரியுமா, நீ தான் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போய் தனிமையில் சந்திக்க ஏற்பாடு செஞ்ச மாதிரியும், நீ தான் அதுக்கு முக்கிய குற்றவாளிங்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்திடுவாங்கம்மா. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஜோடி போட்டுட்டு போகிறதுக்காக உன்னை துணைக்கு அழைக்கிறாங்க. இந்த படத்துல ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா, உன் போதைக்கு நான் தான் ஊறுகாயா அப்படிங்கிற மாதிரி நீ ஊறுகாயா மாறிடாத. அதே நீ ரெண்டு பசங்க கூட சினிமாவுக்கு போறது வேற, பொண்ணு கூட சினிமாவுக்கு போறது வேற. பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பொண்ணுக்கு கூட சினிமாவுக்கு போறது என்ன தப்பா அப்படிம்பாங்க. ஆனா கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பார்த்தா, பொண்ணுங்க கூட சினிமாவுக்கு போறது, நாலு பொண்ணுங்க மட்டும் போயிட்டு வந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு பையன் சம்மந்தமே படாத பையன் கூட வந்துட்டான்னா பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளோதான், உன்னை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி உனக்கு தெரியும், உன்னை நான் சந்தேகப்படலை, பம்பில் மாட்டிக்காத அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொன்னேன் அப்படின்னு அந்த அப்பா சொல்லிட்டார். உதவி செய்யறது தப்பு இல்லைங்க, அது உபத்திரவமாயிடக்கூடாது. இதான் இன்னைக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
உங்க கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன், கட்டாயமா இதை பத்தி உங்க கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.